நல்லா சாப்பிட்றாங்க, திருப்தியாக இருக்குங்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. தேங்க்யூ. மற்ற இடத்துலாம் விலை அதிகம், இங்கே பரவாயில்ல. ராம்நாள் அவங்க சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. பக்கா ஐயர் மெஸ். ஒன்றும் இல்லை, வறுமையில் இருந்தோம், ரொம்ப வறுமையிலாம் இருக்கும். தொடங்கினோம், ஆண்டவங்க கை கொடுத்தாங்க, கஸ்டமர்ஸ் எல்லோரும் கை கொடுத்தாங்க, அப்படியே நாங்கள் மண்ணுக்கு வந்தோம். நல்லாயிருக்கும், ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ்ஸுங்க. இது நாகர்கோயில்ல இருக்கிற ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா, டிபிக்கல் ஐயர் உணவகம் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போலாம். பெண்களால் மட்டுமே சமைக்கப்படுற இந்த கடையில பாத்தீங்கன்னா, வீட்டு சமையல மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ருசியும் தரமும் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ் அப்படின்னா ஸ்பெஷல்ன்றதை பார்ப்போம். என் பேர் கணபதி ஐயர், நான் கணேஷ் ஐயர் மெஸ் ஓனர். இந்த கடை தொடங்கி கரெக்டாக 17 வருஷம் ஆகுது. நல்ல ரிச் அண்ட் ரெகுலர் கஸ்டமர், ஹையஸ்ட் கஸ்டமர்ஸ் வராங்க, நல்லா சாப்பிட்றாங்க, திருப்தியாக இருக்குங்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. காலையில் தோசை, புளி தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, நெய் தோசை, பூரி, சப்பாத்தி, இவ்வளோ வெரைட்டி போடுறோம். மத்தியானம் ஒரு ஃபுல் மீல்ஸ், ஹோம்லி மெஸ், பக்கா ஐயர் மெஸ். ஐயர் தான், அதான் மெயின் காரணம். நைட்டு ஒன்றும் கிடையாது, சண்டே பக்கா ஹாலிடே. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க. பேங்க் ஸ்டாஃபு, கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸ் எல்லா ஆளும் வராங்க. எங்கள் ஸ்டாஃப் நல்லா உழைக்கிறாங்க, நாங்களும் உழைக்கிறோம். காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 11 மணியில் டிஃபன், லஞ்சு வந்து 12 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 இல்லை 4 மணி இருக்கும். சாப்பாடு லேண்ட்மார்க் வந்து நாகராஜ கோவில் வந்து தெற்கு ரத வீதியில் ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ்ஸுன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் வந்து 8220883490. மெயின் ரோடு வழியாக இருந்தால் மணிவேடு ஜங்ஷன்லேருந்து கீழே எஸ்பி ஆஃபீஸ் ரோடில் இறங்கினாக்கா அங்கே வந்து சாய் சங்கர் லாட்ஜ் பக்கத்தில் எதாவது கடை இருக்குது. இந்த ஷாப் ஆரம்பிச்சு 17 வருஷம். இந்த மாதிரி ஷாப் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒன்றும் இல்லை, வறுமையில் இருந்தோம், ரொம்ப வறுமையிலாம் இருக்கும். தொடங்கினோம், ஆண்டவங்க கை கொடுத்தாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாரும் கை கொடுத்தாங்க, அப்படியே நாங்கள் மண்ணுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இதான் உண்மை. அதான் வேற ஒவ்வொரு ஐடியாவும் கிடையாது. ஏதோ தொடங்கணும் தொடங்கினோம், எல்லா கஸ்டமரும் நம்மளை வரும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அது எல்லாமே பகவான் செயல், பெருமாள் பெருமாள் தான் எல்லாமே. நன்றி, வணக்கம். என் நேம் வந்து நாகராஜன். சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே காலையில் என்ன ஸ்பெஷல்னால், ஆனியன் ஊற்றப்போம், பொடி ஊற்றப்போம், அடை தோசை எல்லாமே. மதியம் சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வெரைட்டி வெரைட்டியாக. ஃப்ரைடே ஆனால் பாயசம், அடை பாயசம் இருக்கலாம், பால் பாயசம் இருக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, தோசை சாப்பிட்டோம், ஆனியன் ஊற்றப்போம், இன்னொரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கு டேஸ்ட். கடையில் சமையலாக இருக்கேன், குக்கிங் பண்ணுவேன், காலையில் டிஃபன் பண்ணுவேன், மதியம் சாப்பாடு. இங்கே வர்ற கஸ்டமரை வந்து எங்கள் சொந்தக்காரங்களோட மேலே ரொம்ப கவனிப்போம், அவங்க தான் மெயின் எங்களுக்கு. அப்புறம் நான் இங்கே வந்து 12 வருஷமாக வேலை பார்க்கேன். நான் காலையில் 5 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு வந்து எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போகிறது 7 மணிக்கு வீட்டுக்கு போவோம். சாப்பிட வர்றது 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. மத்தியான சாப்பாடு 12 மணிக்கெல்லாம் போட்டுருவோம், முடிகிறது 3:30-4 மணிக்கு முடியும். எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோமோ, சாதம்லாம் நாங்கள் வடித்து தான் போடுவோம், அதிகமெல்லாம் ஆயிலெலாம் சேர்க்க மாட்டோம், ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஐயர் ஐயங்கார் இல்லை, ஐயர் ராம்நாள். அவங்க சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல நாட்கள்லாம் அந்த வெங்காயம்லாம் போட்டு பண்ண மாட்டோம், அந்த அமாவாசை அந்த டைம்லாம் அப்படி நல்ல முறையாக அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்கும். ஏனையும் வந்து கேப்ரியல் ஹோட்டல் வந்து நல்லா இருக்குது. சாப்பாடு ரெகுலராக வரதில்ல, எப்போ அப்பப்போ வந்துட்டு போவோம், வீட்டில் உள்ள சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லா ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. என்னோட பேர் மகேஷ். இது என்னோட அம்மா லக்ஷ்மி, பிறந்து வளர்ந்த ஊர் இது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை பிப்ரவரியில் வந்திருந்த போதும் இங்கே ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, மற்ற இடத்துலாம் விலை அதிகம், இங்கே பரவாயில்ல. நான் இப்போதான் லைன் வந்து ஒரு 4-5 நாளாக சாப்பிட்றேன், ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன். இது கொஞ்சம் வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதனால் சாப்பிட்றேன். ரேட்டு நார்மலான ரேட்டு தான், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்.